ஹே காய்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டேனை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்குது. மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டேனையும் ஸ்பீடாக ரிமூவ் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னையும் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், அதே மாதிரி இன்னும் நம்ம சேனல்ல இருந்து இந்த மாதிரி நிறைய பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இந்த ரெமெடி ஆர் இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைக்கும் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். ஃபுல் பாடிக்கு வேணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய எடுத்தால் போதும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல்வுட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் சாண்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாவே ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து ஹீல் பண்ணுறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்துருக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிக்கரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெமெடிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ லிக்கரைஸ் பவுடர், அதாவது அதிமதுரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிடிச்சி அதோடைய பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையிலெலாம் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா அதிமதுரத்தை வாங்கி நம்மளாகவே வந்து காய வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க மூணு இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டியில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில், தண்ணி இல்லாமல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நல்லா காய வச்ச ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதா இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு இல்லைன்னா ஒரு பேக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். பால், தயிர், ரோஸ் வாட்டர் இது மூணில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இது மூணுமே வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நார்மலான வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் இல்லைன்னா நம்ம பாடிக்கு அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், பாலை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி வெயிலில் போயிட்டு வந்து அதனால் தோல் கருத்து இருந்தது அப்படின்னா அதை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். குளிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வெயிலில் போயிட்டு வரீங்க, ஸ்கின் வந்து கொஞ்சம் கருத்து இருக்குது அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ டேன் வர வர பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டேன் ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்காமல் அப்பப்போ ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் ரேடியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிட் அப்படியே வச்சுட்டு நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.